ஹாய், நம்ம வந்து தட்டாம்பயிறு குழம்பு வைக்க போகிறோம். தட்டாம்பயிறு கூட நான் வந்து சொரக்காய் போட்டு தட்டாம்பயிறு சொரக்காய் குழம்பு வைக்க போகிறோம். நீங்கள் தட்டாம்பயிறு கூட வந்து நீங்கள் சீனியாரக்காய் போடலாம், சொரக்காய் போடலாம், கத்திரிக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம், இல்லை கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து போட்டு வைக்கலாம். எப்படி போட்டாலும் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சொரக்காய் போடுறது கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாதிரி சொரக்காய் போடுறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து வெள்ளை தட்டாம்பயிறு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வெறும் கடாயில் போட்டு வறுத்துட்டு இப்போ தான் வறுத்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். இங்கே உள்ள தட்டாம்பயிறு வந்து ஒரு விசிலுக்கே அப்படியே வெந்துடும். நம்ம நைட்டு நனைய போட்டோம்னா ஒரு விசிலுக்கே அப்படி வெந்துடும். நான் அதனால் நனைய போடாமல் லைட்டாக வறுத்துட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நான் இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளி தேவைப்படும், மஞ்சத்தூள், கடுகு, உளுந்தம்பருப்பு. இதுக்கு நான் என்னோடய குழம்பு பொடி தான் போட போகிறேன். அரைக்கிறதுக்கு வந்து ஒரு சில்லு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அரை தக்காளி வச்சுருக்கேன். கொஞ்சம் இதில் வந்து நான் அப்படியே குழம்பு பொடி இதுக்கு இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து இதில் குழம்பு பொடியை வச்சு நான் அரைச்சிட்டு வரப்போகிறேன். ஏன்னா கொஞ்சமாக இருக்கிறனால நான் பொடியை இதில் வைக்கிறேன். நிறையா இருந்துச்சுன்னா நம்ம வந்து தனியாக போடலாம். கொஞ்சமாக இருக்கிறனால இந்த மூணையும் நாம் வந்து அரைச்சிக்க போகிறோம். இதுக்கு வந்து 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதில் வந்து சின்ன வெங்காயம் இங்கே கிடையாதுனால நான் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக ஒரு 1/4 வெங்காயம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை இந்த மாதிரி சொரக்காவை வந்து நான் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சொரக்காய் வந்து இங்கே ரொம்ப நல்லா கிடைக்குது. தண்ணிக்காய் நல்லா தண்ணியாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. நான் அந்த சொரக்காய் போட்டு இன்றைக்கி வந்து தட்டாம்பயிறு குழம்பு இன்றைக்கி வைக்க போகிறேன். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். வந்துட்டு நம்ம தாளி சட்டி காஞ்சிருச்சு. அதில் வந்து கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுட்டு வந்து இந்த வெங்காயம் பூண்டை இதில் போட்டுருவேன். தேங்காய், தக்காளி, என்ன அரைச்சேன், தேங்காய் தக்காளி குழம்பு பொடி அரைச்சதை நான் இதில் ஊற்றிட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக அலசி தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளி கரைச்சது. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு. இதை வந்து நான் குக்கரில் ஊற்றி ஒரு விசில் வச்சிட போகிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிரும். வந்து குழம்புக்கு வந்து கேஸ் அடங்கிச்சு. பயிர் வறுத்து போட்டது நல்லா வெந்துருச்சு.
குழம்பு வந்து கரெக்டாக இருக்குது, ரெடியாக இருக்குது. எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.